ராகு, ஏன்பா? இங்க பாரு, நான் ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்க போறேன். கரெக்டா பதில் சொல்லணும், சரியா? ஆ, இங்க பாரு, உனக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. அப்போ கேட்டுக்கு வெளியே நீ வெயிட் பண்ணிருக்க. அப்போ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்றாரு, தம்பி உங்க அப்பானால இன்னைக்கு வர முடியல, அதனால என்ன அனுப்பிச்சிருக்காரு. ஓ, அதோ பாரு அந்த கார் நிக்குது, அந்த கார்ல நம்ம போகலான்னு கூப்பிடுறாரு. நீ என்ன பண்ணுவ? அவரு எனக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்காச்சும் தெரியுமா? தெரியாது. அண்ணாக்கு தெரியாதுடா, யாருன்னே தெரியாத ஒரு ஆளு, புரிஞ்சுதா? ஓ, யாருன்னே தெரியாதா? இவன் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறக்குள்ள. அப்ப நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, என்ன விளையாடுறீங்களா? சின்ன பையங்கிறனால ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா உங்களை உண்டுலன்னு பண்ணிருவாரு. சும்மா அப்பா கூப்பிட சொன்னாரு அப்படின்னு சொன்னா வந்துருவேன்னு பாக்குறீங்களா? சாக்லேட் கொடுத்தாதான் வருவேன். அவன் சும்மா இருந்தாலும் இவன் ஐடியா கொடுத்துருவான் போல. ஏன்பா? யாரு என்னன்னே தெரியாது, உன்னை வந்து கூப்பிடுறாங்க, இப்படியா சொல்லுவ? அப்ப இப்படி சொல்றேன், என்ன சின்ன பையங்கிறதுனால சாக்லேட் கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களா? எனக்கு டெடி பொம்மை வாங்கி தந்தாதான் வருவேன். எப்படி சூரியனை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியலண்டாப்பா. ஏன்பா? அப்படியே அரைஞ்சண்ணா வச்சுக்கோ, டெடி பொம்மைக்கு வேண்டி அலைஞ்சிட்டு இருக்கான். ஏன்பா, டெடி பொம்மை நீங்களும் வாங்கி தர மாட்டேங்கிறீங்க, அவர் வாங்கி தருவாருன்னு பார்த்தா அதுக்கும் வேண்டான்னு சொல்றீங்க. அப்போ ஊரு பேரு யாருன்னே தெரியாத ஒரு ஆளு உங்ககிட்ட வந்து, தம்பி வா அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு, அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னா நீ போயிருவ. ஆமா. அப்ப சாக்லேட் கொடுத்தா போவ. ஆமா. டெடி பொம்மை கொடுத்தாலும் போவ. ஓ, போவனே. போக கூடாதுரா. போக மாட்டேன். சரி, இப்ப சாக்லேட்டு டெடி பேர் எல்லாம் காட்டினா நீ போக மாட்டேன். இப்ப திடீர்னு உங்ககிட்ட வந்து ஒரு போனை காமிச்சு, தம்பி வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க, நீ என்ன பண்ணுவ? அப்ப போவேன். போக கூடாதுரா, அப்பவும் நீ போக கூடாது. போக மாட்டேன், போக மாட்டேன். புரிஞ்சுதா? ஏன்பா போக கூடாதுன்னு சொல்றீங்க? இந்த மாதிரிதான் சின்ன பசங்களை ஆளுங்க கடத்திட்டு போயிருவாங்கடா. கடத்திட்டு போறதுக்கு நான் என்ன பிரைம் மினிஸ்டரா? ஆமா, பெரிய கலெக்டர் மினிஸ்டர் எல்லாம் தான் கடத்துவாங்கன்னு நினைச்சுக்காத, சின்ன பசங்களே கடத்திடுவாங்க. எதுக்கு? கடத்திட்டு போய் கண்ணெல்லாம் நோண்டி வித்துருவாங்க, தெரிஞ்சுக்கோ. அப்ப என் ஃப்ரெண்டு ரோஹித்துக்கு வந்து சோடா புட்டி போட்டாதான் கண்ணு தெரியும், அப்ப என்ன பண்ணுவாங்க? கண்ணுதான் நோண்டி விக்கணும்ட்டு இல்ல, உடம்புல இருக்க என்ன வேணா நோண்டி விக்கலாம், புரிஞ்சுதா? நீ நாளைக்கு தெரிஞ்சவங்களே வந்து யாராச்சும் அப்பா வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல முடியாம இருக்காரு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாலும் நீ போக கூடாது. ஓகே, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு நீங்களே வந்து வாடான்னு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். நம்ம நட்ராஜன் கரெக்டான பேஸ்ல போடுறான், இந்த ஓவர்ல ஒரு விக்கெட் எடுப்பான் பாரு. சூப்பர். எப்படி சொன்னா, சொன்ன மாதிரி விக்கெட் எடுத்தான் பாரு. டேய், எப்படிரா? எல்லா இடத்துக்கு போய் கரெக்டா உன் ஒப்பீனியன் கொடுத்துறேன், அதுவும் கரெக்டா போயிருது. இனி இந்த உலகத்துக்கு எவ்வளவு ஒப்பீனியன் தானா கொடுக்க போற? என்னடா பண்ணுறது, இந்த உலகம் நம்ம ஒப்பீனியன் கேட்கலன்னாலும் நம்ம ஒப்பீனியன் சொல்லி தானே ஆகணும். ஏய், அப்போ ஒன்று பண்ணு, ப்ரோபோன்னு ஒரு ஒப்பீனியன் ஏர்னிங் அப்ளிகேஷன் இருக்கு. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ட்ரேட் பண்ணலாம், லைக் யூடியூப், பாலிடிக்ஸ், கிரிக்கெட், வெதர், அந்த மாதிரி நிறையா. அப்படியா? சிம்பிளாக எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லி ப்ளே பண்ணலாம். மச்சி, எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே கிரிக்கெட் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் வரப்போகுது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்க போகிறேன். இப்ப நெக்ஸ்ட் நடக்க போற இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன்? இந்தியா ஜெயிக்குமா, ஆஸ்திரேலியா ஜெயிக்குமா? இந்தியா தான், இதுல என்ன சந்தேகம்? அவ்வளவுதான். இப்போ உன்னோட ஒப்பீனியன்ஸ் வச்சு நம்ம ரிவார்ட்ஸ் வின் பண்ண போறோம். பரவாயில்லையே. உன்னோட ஒப்பீனியன்ல ரொம்ப ஷுவரா இருந்தா நம்ம ப்ராஃபிட்டும் ரேஸ் பண்ணலாம். ஓஹோ. அண்ட் இந்த ஆப் வந்து ரொம்பவே சேஃப், மோர் தென் 1 crore யூசர்ஸ் இருக்காங்க இந்த ஆப்ல. சரி, இந்த ஜெயிச்ச காசுல எப்படி வித்ட்ரா பண்றது? வித்ட்ரா பண்றது ரொம்ப ஈஸி, போன்பே, பேடிஎம் அண்ட் கார்டில் கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்ப இனிமே நம்ம ஒப்பீனியன் ஃபுல்லா இதுல போட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான் மேட்ரு. ஏ, அப்புறம் என்னோட லிங்க்இன் பயோவில் போய் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணினா அப் டு 25 rupees வரைக்கும் உனக்கு கிடைக்கும். அப்பா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இந்த கே என்னப்பா? என்னது இதெல்லாம், யாரா உனக்கு சொன்னது? இன்னைக்கு ரோஹித் அண்ணன் கேன்னு திட்டம். இந்த காலத்து பசங்க படிக்கிறத விட்டு போட்டு எல்லா வேலையும் பண்றானுங்க ஸ்கூல்ல. அப்படின்னா என்ன? அதாவது இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது, அது ஒண்ணும் இல்ல. இப்போ
ஓ, இப்போ எப்படி ஒரு பையனுக்கு பொண்ண பிடிக்குதோ அந்த மாதிரி பையனுக்கு பையனை பிடிச்சதா கே. அப்ப எனக்கு என் ஃப்ரெண்ட் கார்த்திக் பிடிக்கும், அப்ப நான் கேயா? இல்ல 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 இல்ல, கே நான் கே. அந்த பிடிக்கிறது இல்ல, இது வந்து வேற பிடிக்கிறது. இது நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியலையே. வேற எப்படி பிடிக்கிறது? இப்ப எப்படி ஒரு பையனுக்கு பொண்ண பிடிக்கும்ல? பையனுக்கு ஏன் பொண்ண பிடிக்குது? எனக்கு எங்க கிளாஸ்ல எந்த பண்ணையும் பிடிக்காது. நல்லது நல்லது, அது வரைக்கும் நல்லது. எப்ப பார்த்தாலும் எல்லாம் உருன்னு இருப்பாளுங்க. அந்த மாதிரி பசங்களுக்கு பையனுக்கு பையனை பிடிக்கும், அதுதான். அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்குமாப்பா? எனக்கு உன்னை பிடிக்கண்டா, அப்புறம் பிடிக்காம இருக்குமா? அப்ப நீங்க கேயா? ஏதோ சின்ன பையன் கேள்வி கேட்டிருக்கேன்னா அதிக பிரச்சனை. போடா போடா போடா, போய் படிக்கிற வழி பாரு. சரி சரி. அம்மா ஸ்கூல்ல ஒவ்வொன்னு கத்துக்கிட்டு வந்து அது என்ன இது என்ன, போடா. நான் தான் அவர்கிட்ட முடியாதுன்னு சொன்னேன், பட் இருந்தாலும் எனக்கு கூப்பிட்டாரு. ஆமாமா, எனக்கும் வேற கூப்பிட்டாரு அவரு. எனக்கு டைம் இல்லை, நான் முன்னாடி சொல்லிட்டேன், அப்புறம் பண்ணு பண்ணுனா. அப்ப இருந்தாங்க எனக்கும் கொஞ்சம் ஊத்துங்க இதுல. டேய் பெரியவங்க பேசிருக்கோம், போடா உள்ள போடா. எனக்கு அந்த ஜூஸ் வேணும். என்னது ஜூ? ராமாயணம் பாரு, என்ன கேக்குறான்னு பாரு. டே ராகு, இங்க வா, நான் உனக்கு வேற ஜூஸ் தரேன். எனக்கு அந்த ஜூஸ் எல்லாம் வேணாம், எனக்கு இதுதான் வேணும். போ, அம்மா வேற ஜூஸ் குடுக்கறாங்களாமா, போ. எனக்கு அதுதான் வேணும். டேய், இது பெரியவங்க குடிக்கிற ஜூஸ்ரா? அது அப்படி என்ன ஜூஸ், பெரியவங்க மட்டும் குடிக்கிற ஜூஸ்? சொல்லுங்க. டேய், இது கொக்கோ கோலாடா? பரவாயில்ல, எனக்கு இதுல ஊத்துங்க. உனக்கு கொக்கோ கோலா தானே வேணும்னு இல்லை, அண்ணா வெளியே போயிருக்கான், அவனை வாங்கிட்டு வர சொல்கிறேன். பத்தியா, இப்படிதான் இவனை வச்சு டெய்லி மேய்ச்சிட்டு இருக்கேன் நான். இப்போ புரியுது. ராகு பேசாம இரு, ஏதாவது கேக்குது எனக்கு? சும்மா பாடிருக்க, பேசாம இரு, கொஞ்ச நேரம் பேசாம இரு. இப்பதான் கரெக்டா விளம்பரம் போடுவாங்க. என்ன பாத்து? நானும் பாத்துட்டு இருக்கேன், அடிக்கடி காட்டுறாங்க. சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா.